அர்த்த ராத்திரியில் கும் இருட்டில் இம்மாம் பெரிய சிட்டியில் அந்த ரெட் கலர் காரை எங்கேன்னு போய் தேர்றது? அந்த சொரா பையனை வேட்டி விரிச்சு வச்சு வந்து பாரு, வந்து பாரு, காட்டி நிற்கவா போகிறான். இப்போ போண்டா முக்கியங்களா சொல்லுங்க. இப்போ பிரின்ஸ்டன்ல யாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, என்னங்க நடக்கும்? அது முழங்கால மூளை இருக்கிறவங்க கூட பண்ண மாட்டான். அந்த பிரின்ஸ் கூட பரவாயில்லப்பா, அவங்க அப்பா கிங்கு, அவன் கம்சனுக்கு மறு அவதாரம். ஒரு கதை சொல்கிறேன் கேளு. 1993 பிரவீன் குமார் அப்படின்னு ஒரு பெரியவர் ஏதோ பழக்க தோஷத்தில் கிங்டனில் சீட்டாட போயிருக்காரு. கடன் கூடிச்சு, கட்ட காசு இல்லை, ஓடினார் ஓடினார் காசிக்கே ஓடினார். அங்கே போய் பாபா ஆயிட்டாரு. ஒரு 15 இருக்கும், 2008 கிங்கு நான் கடவுள் படம் ட்ரெய்லர் பார்த்துருக்காரு. அதில் எங்கேயோ ஒரு மூலையா ஒரு தெரிஞ்ச முகம், யாருது? காசி பாபா. ஆ, உடனே பிரின்ஸும் கிங்கும் பறந்து காசிக்கு போய் அவனை வெட்டி எரிச்சு அகோரிகளோட உட்காந்து அந்த கறியை சாப்பிட்டு வந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாரு. நெசமாளுங்களா? இத்தனைக்கும் கடன் எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் 60,000. 60,000க்குங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரின்ஸ் கிட்ட இருந்து ஓடி பதுங்கிறத விட செல்ஃப் சூசைடு பெட்டர். அது நம்ம டீச்சரம் பொண்ணு இல்ல, செல்ஃப் சூசைட். ஹலோ, நில்லு. அவனை அவனை குதிக்காதீங்க, குதிக்காதே. சாவரத்துக்கு முன்னாடியே உடம்பு போயிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்டுக்கு தலை செய்ய விட்டு பாசனிங்க. அதானுங்க முதல்ல அம்மனி சொல்றது கேளுங்க. நான் சாதாரண 12th ஃபெயில் இல்லை, 5 4 அவுட்டு. வெறும் தமிழில் மட்டும்தான் பாஸ், அதுவும் 43%. இது என் தேர்ட் அட்டெம்ப்ட். தேர்ட் அட்டெம்ப்டா? நீங்கள் நார்த் இண்டியன்ஸா? நான் தத்தின்னு தானே நீ என்னை நார்த் இண்டியன் நினச்சேன். இல்லைம்மா, நீ பார்க்க மைதா மாவு மாதிரி இருக்கல, அதான் கேட்குறேன். ஓ, மை நேம் இஸ் சுரா. மை நேம் இஸ் சரஸ்வதி. எனக்கு ஏன் சரஸ்வதின்னு பேர் வச்சாங்க? ஸ்கூலில், வீட்டில், ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை கிண்டல் அடிக்கிறாங்க, சரோ ஸ்டூபிட்னு. நானா எங்கள் அம்மா அப்பாவை டீச்சர் ஆகணும்னு வளர்த்தேன், அவங்க தானே என்னை பெத்தாங்க. இப்போ பாதியார் பொண்ணு மக்கன்னு புலம்புனா பிரியாணி போட்டு புரியல. 3 ஃபெயிலுன்றீங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, இன்னும் ஸ்கூல்லையா இருக்கீங்க? இல்லை இல்லை, எல்லாம் ப்ரைவேட்டு தான். ஆனால் 14 அந்த ஸ்கூலில் தானே படித்தேன். அப்போ நான் ஃபெயில் ஆனதுக்கு அவங்களும் தானே பொறுப்பு. யூனிஃபார்ம் போட்டால் ஸ்கூல் தான் என்னை கொண்டுடுச்சு, ஸ்கூல் தான் என்னை கொண்டுடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. நல்ல ஐடியா தாங்க, ஆனால் எதுக்கு ரெயின் கோட் போட்டிருக்கீங்க? மழை பெஞ்சா நான் நனைஞ்சிடுவேன்ல. கூவத்தில் குச்சி சாவ போகிறீங்க, கொஞ்சம் நனைஞ்சா என்ன போதுங்க? கரெக்ட் இல்லை, இதுக்கு தான் என்னை எல்லாரும் மக்குன்னு சொல்லுவாங்க. என்னதான் மக்குன்னு இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்க தான் செய்யும்.
இப்போ 7G ரவிகிருஷ்ணா கூட ஒரு பைக்கை பிரித்து அசம்பிள் பண்ணல. அதே மாதிரி உனக்குள்ளே கூட ஏதாவது ஒரு திறமை இருக்க தான் செய்யும். இல்லை, சல்லடை போட்டு சொல்லிச்சாச்சு, ஒன்றுமே இல்லை. இவர்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணாங்களே, உங்களுக்கு ஆடு மாடு பசு எல்லாம் பிடிக்குங்களா? சிக்கன் சூப், கீமா பரோட்டா 3, அப்புறம் ஒரு சில்லி பீஃப். சரி, அனிமல்ஸ் பிடிக்கும் ஆனா உயிரோடு இல்லைங்க, பரவாயில்லைங்க. சோஷியல் சர்வீஸ், அதுக்கு படிப்பறிவு தேவையில்லையே. சோஷியல் சர்வீஸ் நல்ல ஐடியா தான், ஆனால் இங்கே கூட பாரு. யாரை பார்த்தாலும் கடுப்பா இல்ல, எனக்கு எதுவுமே பிடிக்கல. அண்ணே வெப்பா இருக்கு, இதுக்குதான் ஜாலியா சூசைட் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். சீ, எப்ப பாரு நான் சூசைட் சூசைட்னு சூசைட் தேர உனக்கு வேற எதுவும் பிடிக்காதா? ஒண்ணுமே பண்ண பிடிக்காதா? ஒரு கட்டிங் சாப்பிட கூட பிடிக்காது? ஒண்ணு மட்டும் ஜாலியா இருக்கும், விஜய் டிவில தமிழ்ல ஜாக்கி சான் படம் போட்டா பாத்துக்கிட்டே இருக்கலாம். சம ஃபைட், சம காமெடி. ஜாக்கி சான் படம் தமிழ் இல்லையா? அதை பார்த்து நான் ஜாக்கி சான் வீட்டில் கத்தி தொடங்க போறேன். இந்த பாரம்ணி, உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், எங்களுக்கு ஒரே பிரச்சனை தான், இனி நைட்டுல சரகடினும். அதனால உன்னை வீட்டில் டிராப் பண்ணிட்டு நாங்கள். ஐயோ, அது மட்டும் வேணாம், நாளை விட்டா போதும். என்ன நேபியர் பீச்ல டிராப் பண்ணிடுங்க. சரமா, நீ போய் கார்ல உட்காரு, நாங்கள் பில்ல கட்டிட்டு வந்துடும். ஏய், ஏன் இப்படி பேசுகிற? இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள தனியாக விடக்கூடாது, ரொம்ப டேஞ்சர். என்ன சொல்ல வரீங்க? இந்த பொண்ணோட நம்ம சுத்தின எக்ஸ்ட்ரா டேஞ்சருங்க. சொன்ன பார்த்து ஏறு பொண்ணுங்கிட்ட கேட்டா பண்ணுறீங்க? கேட்ட பொண்ணுங்கடா உட்காரு.